இறைவன் நன்மைகளின் பிறப்பிடம் என்ற தலைப்பில் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை ஒரு உமையோடு ஒப்பிட்டு கூறுவதை பார்க்கின்றோம். நிலக்கிழார் ஒருவர் தனது தோட்டத்தில் பணியாற்ற விடியற்காலையில் சந்தைக்கு சென்று வேலைக்கு ஆட்களை அமர்த்துகின்றார். ஒரு நாளைக்கு ஒரு தினாரியம் விதம். அதேபோல காலை 9 மணிக்கு சென்று வேறு சிலரையும், 12 மணிக்கு சென்று மற்றும் சிலரையும், மாலை 3 மணிக்கு சென்று வேறு சிலரையும், 5 மணிக்கும் அவ்வாறே ஒரு சிலரை தன் தோட்டத்தில் பணியாற்ற அழைத்து வருகின்றார். நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் 5 மணிக்கு வந்தவர் தொடங்கி விடியற்காலையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் வரை அனைவருக்கும் ஒரு தினாரியம் விதம் கூலி கொடுக்கின்றார். விடியற்காலையில் வேலைக்கு வந்தவர்கள் இந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, இந்த ஓமையின் வாயிலாக இறைவன் நமக்கு கூறுகின்ற செய்தி என்ன? இரவுள் நன்மைகளின் பிறப்பிடம் என்பதை தெளிவுபடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை பின்னணியை நாம் பார்த்தால் மட்டுமே இவ்வுமையினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முடியும். உடல் வலிமை மிக்கவர்கள், திறமைசாலிகள் விடியற்காலையிலேயே வேலைக்கென அமர்த்தப்படுவார்கள். உடல் நலம் கொண்டியவர்கள், முதியவர்கள் அல்லது உடல் ஊனமுற்றவர்கள் மாலை வரை வேலைக்கு செல்ல முடியாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பார்கள். அன்பர்களே, இந்த ஒரு தினாரியம் என்பது அவர்களுடைய ஒரு நாள் கூலி. அவர்கள் வாழ்க்கையே இந்த பணத்தை மையமாக வைத்தே தான் இருக்கின்றது. அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அது மிகவும் அவசியம். இந்த நிலக்கிழார் மாலை 5 மணிக்கு சென்று அங்கே இன்னும் சிலர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு தன் இரக்கத்தின் மிகுதியால் அவர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் ஏன் நாள் முழுவதும் சோம்பேறிகளாய் வேலை செய்யாமல் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, அவ்வூழியர்கள் அத்தலைவரை பார்த்து, தலைவரே, எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை என்று சொல்லி தங்கள் இயலாமையை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த தலைவர் அவர்களின் தேவையை, அவர்களுடைய இயலாமையை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது கருணை கண் காண்பித்து அவர்களையும் வேலைக்கு அமர்த்தி ஒரு தினாரியம் அவர்களுக்கு வழங்குவதன் வாயிலாக இறைவனே அந்த நிலக்கிழார் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்த விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அதிகாலையில் வேலைக்கு வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும், ஏனெனில் 5 மணிக்கு வந்தவர்கள் ஒரு தினாரியம் பெற்றார்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளாக எண்ணுகிறார்கள். மாறாக ஒரு தினாரியம் பெற்றவுடன் அவர்கள் அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுப்பதை பார்க்கின்றோம். நாள் முழுவதும் வெயிலின் கொடுமையிலும் தாக்கத்திலும் அவதியூற்ற எங்களை அவர்களோடு ஒன்றித்து விட்டீரே, அவர்களோடு இணைத்து விட்டீர்களே என்று சொல்லி தங்களுடைய உயர்வை வெளிப்படுத்த விரும்புகின்ற இந்த மனிதர்கள். நிலக்கிழார் மறுமொழியாக, நீர் என்னிடம் ஒரு தினாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? எனக்குரியதை நான் விரும்பும் விதத்தில் செலவழிக்க எனக்கு உரிமை இல்லையா? நான் நல்லவனாய் இருப்பதால் உனக்கு பொறாமையா என்று கேட்பதன் வாயிலாக கடவுள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன் கதிரவனை ஒளிவீச செய்கின்றார், தன் மழையை பொழிய செய்கின்றார் என்ற இறைவார்த்தையின் உட்பொருளை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பர்களே, கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர், அனைவருடைய தேவையை அறிந்து அனைவருக்கும் உணவளிக்கின்ற நல்ல தந்தையாக இருக்கின்றார். அன்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இத்தகைய கருப்பொருளின் எடுத்து கூறுகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றது. மரங்கள் தங்களை ஆளும்படி மற்ற மரங்களிடம் மன்றாடுவதை பார்க்கின்றோம். இறுதியாக முட்புதரிடம் சென்று மரங்கள் மன்றாடுகின்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள், இல்லையில் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த முட்புதர் போன்ற தீயவர்களிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அத்தீயவர்கள் தொடக்கத்தில் இனிமையை நமக்கு கொடுத்தாலும் இறுதியில் நமக்கு கிடைக்க இருப்பதோ தீமை என்பதை மிக தெளிவாக நம் ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் வாழ்வோமெனில் இறைவன் நமக்கு விண்ணக வீட்டின் வாசல்களை திறந்து வைப்பார் என்பதை
இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு கூறுகின்றது. ஏனெனில் கடவுள் நன்மையின் பிறப்பிடமாக, நன்மையின் ஊற்றாக இருக்கின்றார். அவரிடம் வருகின்றவர்களுக்கு அவர் ஒரு குறையும் ஏற்பட விடாமல் அவர்களை தம் சிறகுகளின் கீழாக அரவணைத்து காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவர் நம்மை அவர் கண்மணி போல காக்கின்றவராக இருக்கின்றார். ஆம் அன்பர்களே, கடவுள் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை. நம் தேவைகளை நம் அருகிலிருந்து நமக்கு கொடுக்கின்ற நன்மையின் பிறப்பிடமாக இருக்கின்றார். இன்று நம் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் நம்மிடம் உள்ள தீமைகளை கலர்ந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். நம் அருகில் இருப்பவர்களையும் அவரிடம் அழைத்து வர வேண்டும் என்பதே. அப்படி நாம் நம் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் வரும்பொழுது அவர் நிலை வாழ்வை நமக்கு நிறைவாக தருவார் என்பதில் ஐயமில்லை. கடவுளுக்கு முன் நம்மை தாழ்த்துவோம் எனில் உலகிற்கு முன்னாக கடவுள் நம்மை உயர்த்துவார்.